பிறவியை வெல்ல யாரை வணங்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தெரியும், இந்த பேரறிவு தவத்தால் கிடைத்தது. இப்ப திருமந்திரம் படிக்கிறோம், ஞானியில் பார்வை ஞானியில் பார்க்கிறார், நல்ல பிள்ளை என்பார், நல்ல பிள்ளை என்று சொல்வார். நம்ம நூலில் படிக்கிறான் பிள்ளை நல்லா இருக்கும். அதே திருமூல தேவன் திருவடியை பூஜை செய்யும்போது தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்ல நீர் அருள் செய்ய வேண்டும், அருள் செய்து நீ அருள் செய்ய வேண்டும், அதுக்குரிய அறிவும் பருவபக்கம் நீ தர வேண்டும் கேட்பது பேரறிவு. அப்படி கேட்டால் வெகு விரைவில் சித்தி பெறலாம் பேரறிவு. அப்போ சிற்றறிவு, சிற்றறிவு துணை கொண்டா சிற்றறிவு இப்போ ரெண்டு வகை உண்டு. சிற்றறிவு உலக நாடை அறிந்து செய்து சிற்றறிவு, உலகத்தை அறிந்து அது அது அவர் மனைவி மக்கள் சுற்றத்தார் வியாபாரம் இதெல்லாம் செய்து சிற்றறிவு. பேரறிவு என்பது பிறவிப்பிணைக்கு மருந்து, பிறவியை வெல்லுவது எதுவோ அது பேரறிவு. அப்போ சிற்றறிவு துணை கொண்டு தான் பேரறிவு போகும். சிற்றறிவு என்பது கல்வி கற்கிறோம், கல்வி கற்று அதன் மூலமாக ஞானிகள் நூலை படித்து பேரறிவு பெற வேண்டும். பேரறிவு பிறவிப்பிணைக்கு அறுக்க பிறவிப்பிணையை அறுக்கக்கூடிய அறிவு பேரறிவு. அந்த பேரறிவு ஒன்று புண்ணியத்தால் வரும், ஒன்று பூஜையில் வரும். புண்ணியத்தால் செல்வம் பெறும், நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், நீடி ஆயுள் கிடைக்கும், மன அமைதி இருக்கும், தொட்டது தொடங்கும். புண்ணியத்தால் உடல் ஆரோக்கியம், நீடி ஆயுள், குடும்பம் நல்லா இருக்கும், பகை இருக்காது, ஒரு வாழ்க்கை நிம்மதி இருக்கும் புண்ணியம் செய்தால். பூஜை செய்தால் ஏற்படும் பிறவி என்ன, ஏன் நமக்கு பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் மும்மலம் இருக்குது, ஏன் நரதிரை வந்தது, என்ன தான் நம்ம குளித்தாலும் ஏன் நாட்டம் உடம்பு விட்டு போக மாட்டேங்குது, அப்போ ஏன் சாகணும், ஏன் கவம் கட்டியிருக்கு, அதை அறுக்கிறது எப்படி, இப்போதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது அறிந்து கொள்வது தான் பேரறிவு. அப்போ பேரறிவு துணை கொண்டு தான் பிறவி பண்ணி வெள்ளால் பிறவியை வெள்ளாலாம் சொல்லியிருக்கோம். அது பேரறிவு என்ன செய்யும், பக்தியால் வரும். இப்போ ஞானிகளை பூஜை செய்ய நாகத்தீசன் நந்தீசன் தீர்வு போன்ற தேவன் போன்ற ஞானிகளை பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய பூஜை செய்ய அதோடைய விளைவு எப்படி இருக்குன்னா, எனம் புரியாத ஒரு உணர்வு சிறப்பறிவு வரும். அப்போ வாழ்க்கையினுடைய சரி பலகீனங்கள் என்ன, அந்த பலகீனங்களை பற்றி அறிவது பக்தியால். அப்போ பலகீனத்தை அறிந்தோம், பலகீனத்தை அறிந்து அந்த பலகீனத்தை நீக்கி பலகீனங்கள் என்ன பல என்ன நம்ம பலகீனம் இருக்குன்னா, காமியமே பலகீனம். அது எப்படி இயற்கை ஆட்சியை வெல்ல முடியாத வெல்லலாம், வெல்லலாம் என்பது பேரறி. அது நம்மால் முடியுமா, காமி விகாரம் இருக்குது, எல்லா உயிருக்கும் இருக்குது. எண்ணிலும் கடை 84 லட்சம் ஜீவராசிகளும் காமை இருக்குது, மனிதனுக்கு இருக்குது. அதை வென்று காமத்தை வென்றவுடன் அவன் மரணமில்லா பெருவால் பெறுகிறான். அப்ப காமத்தை வெல்லுவதுக்குரிய அறிவு எதுனா பேரறி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.